ஹாலலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம், மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்பிரியமான தெய்வஜனமே, இந்த நாளிலையும் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக உங்கள் ஜாய் டிவியில் மனவாளனோட என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் இவைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டி வருகிற அவருடைய பிரதான கிருபைக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடியினில்லாத நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து மனவாளனோட என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆம்பிரியமான தெய்வச்சனமே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நம்மளுக்கு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தியத்தை அறியுங்க, அதுதான் உங்களை விடுதலையாக்கும் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலையும் கூட யாருக்கெல்லாம் விடுதலை வேணும், யாருக்கெல்லாம் ஜீவன் வேணும், யாருக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வேணும், யாருக்கெல்லாம் புதிய காரியங்களை ஆண்டவருக்குள்ளேருந்து பெற்றுக்கொள்ளணும், இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருடையும் கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை சந்தோஷப்படுத்தி, நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி, நம்மளை அவரோட கூட இணைக்கப் போகிறார், இன்னும் அவரோட கிட்டி சேர்க்கப் போகிறார், அவர் நம்மளுடைய ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. அப்போ இந்த நாளில் கூட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தகப்பனே உடைய சமூகத்தில் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவர் இந்த நாளில் உடைய வார்த்தைகளோடு எங்களோட இடைப்பட்டு அப்பா உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நீர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர், நீ எங்களோடு கூட என்ன இடைபட விரும்புகிறீர், இதை மாத்திரம் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. பிரயோஜனமானதை கற்றுக் கொடுங்க. ஜீவன் தருகிற வார்த்தைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. அவையானவருடைய வல்லமையான கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் பெருகவும், நாங்கள் சிறுகவும். இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா. எல்லாம் காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நம்ம இந்த நாள் தியானத்திற்கென்று நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி ஓசியாவின் புத்தகத்தில் 1:10 நாம் எடுத்து வாசிப்போமானால், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய பெயர்கள் உண்டு. நம்மை சிலர் விசுவாசிகள் அப்படின்னு கூப்பிடுவாங்க, சிலர் இவர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க, சிலர் இவர்கள் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், இப்படிலாம் நம்மளுக்கு நிறைய பெயர் இருக்குது. ஆனால் இந்த பெயரெல்லாம் காட்டிலும் இவர்கள் இயேசுனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு நெருங்கிய நெருக்கம் ஆண்டிருக்கும் நமக்கும் இல்லையா. நம்ம யார்? நம்ம சீஷர்கள், நம்ம ஊழியர்கள், நம்ம கிறிஸ்துவர்கள், நம்ம விசுவாசிகள் அப்படின்றது எல்லாம் பேரையும் காட்டிலும் நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. தட் இஸ் அ ரியல் அண்ட் வெரி க்ளோஸ் பாண்டேஜ் வித் காட் இல்லையா. நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்றது அந்த விசுவாசி அப்படின்றத காட்டிலும், கிறிஸ்துவர்கள் அப்படின்றத காட்டிலும், சீஷர் ஊழியர் அப்படின்றத காட்டிலும் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு அன்பு, ஹல்லேலூயா, இன்னும் ஒரு நெருக்கம் கர்த்தருக்கும் நமக்கும் ஏற்படுகிறது இல்லையா. அது சொல்லும் போதே ஒரு சந்தோஷம், நான் இயேசுவினுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, நான் விசுவாசி, நான் ஊழியர் அப்படின்லாம் சொல்றதை காட்டிலும் பிரியமான தீபஜனமே, நான் இயேசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னும் போது ஒரு நிறைய சந்தோஷம், ஒரு பெரிய உரிமை இல்லையா. இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் சொல்லலை. இந்த வேதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்க, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. அப்போ நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நான் சொல்லக்கூடாதான், நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு. நம்மளுடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்மளுடைய வாழ்க்கையின் கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் நமக்கு நற்சாட்சி கொடுக்கிறவர்களாக நம்ம வாழணும். இதை தான் இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் விசுவாசி, நான் ஊழியர், நான் கிறிஸ்துவர் அப்படின்றது எல்லாத்தையும் காட்டிலும் நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம், ஹல்லேலூயா. அதில் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதில் தான் மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் சீஷர்கள், இவர்கள் விசுவாசிகள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி எல்லாவற்றும் காட்டிலும் இவர்கள் இயேசுனுடைய பிள்ளைகள், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லணுமா, ஹல்லேலூயா. அப்போது வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அநேகரை கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாக அவர்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அவர்களை கர்த்தர் கனம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலையும் கூட முதலாவது நம்ம தாவீதை எடுத்துக்கொள்வோமானால், 1 Samuel 17 இந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். தாவீதும் கோலியாத்தும், ஒரு பெரிய கோலியாத், பெலிஸ்தியன் ஒருவன், ஆனால் அந்த தேசத்தையே 40 நாள் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான்.
சவுல் ராஜா, சேனைகள், படை வீரர்கள், தேசத்திலிருந்து அவ்வளவு ஜனங்கள் எல்லாரையும் ஒரு மனுஷன் காலையிலையும் மாலையிலையும் அந்த பள்ளத்தாக்கில் வந்து கூக்குரல் இடுவானாம், சத்தம் போடுவானாம், பயமுறுத்துவானாம். வாங்க யாராவது வந்து வலிமை உள்ளவர்கள் இருந்தால் என்னிடத்துல வந்து சண்டை போடுங்க அப்படின்னு அந்த ஒரு மனுஷன் அவர்களை பயமுறுத்தி கொண்டு இருந்தானா. நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்டதும் ஜனங்கள் கலங்கினார்கள். அவருடைய பார்த்து என்ன பண்ணாங்களோ, அவனுடைய முகத்தை பார்க்க பயந்து கொண்டு அவளுடைய முகத்தை திருப்பி கொண்டு ஜனங்கள் ஓடினார்கள். ஹலேலூயா. அவனுடைய முகத்தில் முழிக்கவே பயமாக இருந்ததுதான். டெய்லி 40 நாள் வந்து ஒரு மனுஷன், ஒரு பெலிஸ்தியன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு கலக்கத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு திகிலையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில தான் தாவீது சீன்ல என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆன உடனே தாவீது என்ன கேட்கிறார், அவருடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் பயிற்சி பெற்ற வீரர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, எலியாபு சும்மா எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீது அந்த இடத்துல வந்ததும் அவன் ஒரு வார்த்தையை உணர்ந்து கொண்டான், ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டான். கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு, கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்ததற்கு, கர்த்தர் இந்த நாளில் நம்மளை பயன்படுத்துகிறதற்கு, கர்த்தர் நம்மை இந்த இடத்துல அனுப்புகிறதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஹலேலூயா. தேர் இஸ் அ ரீசன் ஃபார் இஸ் காலிங். ஹலேலூயா. அதை தான் தாவீது அந்த இடத்துல உணர்ந்திருந்தான். அப்போது அந்த இடத்துல சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்குது, எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இத்தனை பேர் பயந்து கொண்டு இருக்கும் போது ஒரு சின்ன தாவீதுக்குள்ள ஒரு தாளாந்து இருந்திருக்குமா, வல்லம் இருந்திருக்குமா, வலிமை இருந்திருக்குமா? இல்லை. அவனுடைய வல்லமையும் வலிமையும் எதில் இருந்தது? இஸ்ரவேலின் தேவன் மீது இருந்தது. ஹலேலூயா. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நான் வருகிறேன். இதை தான் தாவீது சொன்னார். ஹலேலூயா. அந்த இஸ்ரவேல் தேவன், அந்த இராணுவங்களின் தேவன், அந்த சேனைகளின் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் இப்பொழுது என்னோட கூட வருவார். அவர் உன்னை வீழ்த்துவார். ஹலேலூயா. என் சத்ருவை அவர் மடங்கடிக்க செய்வார். ஸோ ஹி நெவர் புட் ஹிஸ் ட்ரஸ்ட் ஆன் ஹிஸ் எபிலிட்டி. அவனுடைய எஃபர்ட் மேலே அவன் போடல, அவனுடைய வல்லமை மேலே அவன் போடல, அவருடைய மாம்ச புயத்தின் மேலே அவன் போடலை. ஹலேலூயா. எனக்கு இந்த தாளாந்து இருக்கு, எனக்கு அந்த தந்திரம் இருக்கு, எனக்கு அந்த திறமை இருக்குன்னு தாவீது சொல்லலை. அவன் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் நம்பி வருகிறதுனால நான் வெட்கப்பட மாட்டேன், நான் அந்த இஸ்ரவேலின் தேவனை நான் நம்பி வருகிறது, என் சத்ரு கட்டாயமா வெட்கப்பட்டு போவான், அவன் மடங்கடிக்கப்படுவான் அப்படின்னு தாவீதுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருந்ததுனால he was able to defeat his enemy. ஹalleluya. அவனுடைய சத்ருவை அந்த நாட்களில் வீழ்த்த கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஹalleluya. அப்போ உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000. ஹலேலூயா. இப்போ உடனேயே தாவீது யார்? இவன் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை அறிந்து கொள்ளும்படியாக, தாவீதுக்குள் இருந்த வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக, தாவீதுக்குள் இருந்த தேவனுடைய மகிமை அறிந்து கொள்ளும்படியாக அந்த இடத்துல கர்த்தர் யாரை உயர்த்த? தாவீதை உயர்த்தினார். அவருடைய சூழ்நிலைகளை மாற்றினார். ஆம்பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாட்களில் கூட நமக்கு, நம்மை சுற்றி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எல்லைகளில் எத்தனையோ பயங்கள், எத்தனையோ வகையான கோலியாத்துகள் ஒவ்வொரு நாளும் எழும்பி கொண்டிருக்கிறான் இல்லையா? ஐயோ, காலையில் எழுந்திரிச்சதும் வேலை என்னாச்சோ, இந்த மாதம் சம்பளம் வருமோ, இந்த மாதம் பிள்ளைகளுடைய படிப்பு என்னாச்சோ, ஐயோ இந்த மாதம் எங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்ன ஆக போதோ, இந்த பலவீனத்தோடு நாங்கள் இந்த மாதத்தில் இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் மெடிக்கலில் இருந்திருக்கிறோமோ, என்ன ரிசல்ட் வரப்போதோ, இப்படி எத்தனையோ பயங்கள் இல்லையா? பொருளாதாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ கடன் அடைக்க முடியாமல் இருக்கிறோமே, எங்களோட வருமானங்கள் இன்னும் ஆண்டவரே ஒரு செட்ரேட் ஆகாமல் இருக்கிறோமே, ஏன்ச்சு ஒரு பெரிய பயம் இல்லையா? அந்த நேரங்களில் இத்தபடியான ஒரு சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறதற்கு, கர்த்தரை அறிந்து கொண்டு இருக்கிறதற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு இருக்கிறதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா? நம்மை கர்த்தர் பிரித்து வைத்திருக்கிறது ஒரு முகாந்திரம் இருக்கு இல்லையா? அப்போ நம்மையும் கொண்டு எல்லாம் கோலியாத்துக்களை வீழ்ச்சி அடைய செய்ய, எல்லாம் கோலியாத்துக்களை மடங்கடிக்க செய்ய தான் அவருடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு தான் கர்த்தர் நமக்கும் இந்த நேரத்தில் ஒரு முகாந்திரத்தோடு தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். ஹலேலூயா. அநேக
வீடுகளில் போய் ஜபிக்கிறோம், அநேக பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அப்போ அந்த வீடுகளில் இருக்கிற கோலியாத்தை வீழ்க்கதான், அந்த கோலியாத்தை நிர்மூலமாக்க தான் கர்த்தர் நம்ம அந்த வீடுகளை அழைத்து கொண்டு போகிறார், நம்மளை சபைகள் அழைத்து கொண்டு போகிறார், ஊழியங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு பிள்ளை துதிக்கும் பொழுதே அவளுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவியை கர்த்தர் நாட்களில் நீக்கும்படியாக கிருபை செய்தார் என்றால் நம்மையும் அந்த இடத்துல கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஹலேலூயா, நத்திங் இஸ் வேஸ்ட். ஹலேலூயா. கர்த்தர் அவருடைய அழைப்புல, அவருடைய நோக்கத்துல, அவருடைய திட்டத்துல ஒன்றும் வெறுமையாய் போகாது தேவ ஜனமே. அதனால இந்த நாட்கள்ல யாரெல்லாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறோமோ, யாரெல்லாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வல்லமைகளையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறோமோ, அவருடைய வரங்களை பெற்றிருக்கிறோமோ, இந்த நாட்களில, இந்த கொடூரமான நாட்கள்ல, மூளை மூளையில தேசம் எங்கும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை என்னையும் அந்த தேசத்துல ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டல்லவா? ஹலேலூயா. எல்லாம் கோலியாத்துகளை மடங்கடித்து அந்த ராஜாவையும் அந்த தேசத்தையும் அந்த இராணுவங்களையும் காப்பாற்றும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல தாவீதை கொண்டு போனது போல இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஹலேலூயா. அப்ப இந்த நாளில நம்ம எல்லாரையும் விடுவிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால, அவர்கள் எல்லாருக்கும் பரிபூரண சுகத்தை இயேசுவின் நாமத்துல நம்ம கட்டளையிடும் பொழுது, அவர்கள் எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்கும் பொழுது, கட்டுகளை இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கும் பொழுது, இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்தும் மற்றவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹலேலூயா. நம்மை அந்த இடத்துல கொண்டு போறதுக்கு, அவர்கள் மத்தியில நம்மை அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஹலேலூயா. இக்கட்டுல, கட்டுகள்ல, வேலை இல்லாம, துக்கத்தோடு, கர்த்தரை அறியாம இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம்ம எதற்காக அந்த இடத்துல கொண்டு போகிற, அவர்களை போய் வேடிக்கை பார்த்துட்டு வரத்துக்கு இல்லை. ஹலேலூயா. அவர்களை விடுவிக்க, அவர்களை ரட்சிக்க, அவர்களை தேவனை அறிந்து கொள்கிற அறிவை அவர்களுக்குள்ளாக கற்றுக் கொடுக்க, நாம் அறிந்து கொண்ட கர்த்தருடைய வல்லமைகளை அவர்களுக்குள்ள சொல்ல, நம்ம பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் நன்மைகளையும் அவர்களுக்குள்ளாக பகிர்ந்து கொள்ள. ஹலேலூயா. எல்லாம் பயத்துக்கும் அவர்களை நீக்கலாக்கி அவர்களை ரட்சிக்க. ஹலேலூயா. இரண்டாவதாக, பிரியமான தேவ ஜனமே, இந்த எலியாவின் தேவன் என் தேவன், இந்த தாவீதின் தேவன் என் தேவன், இந்த தானியேலின் தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள, ஒரு அன்புள்ள, ஒரு இரக்கம் உள்ள, மகா வல்லமை உள்ள ஒரு தேவன் என் தேவன். ஹலேலூயா. அப்போ நம்மை பார்த்து கூட மற்றவர்கள் என்ன சொல்லணும், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? அப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்குமா அப்படின்னு இன்னைக்கு வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிப்போமா? யோவான் 1:12 12 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம் என்று வசனம் சொல்கிறது. அப்போ இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிற பாக்கியமும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவதாக, ரோமர் 8:16 பார்ப்போமானால், இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்த வசனம் முழுவதும், ரோமர் 8:18 முழுத்திய நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த ஆவியின் அபிஷேகம், ஹலேலூயா, ஆவிலையும் ஜலத்திலையும் பரவாவிட்டால் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போது முதல்ல அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும், அடுத்தது ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும், ஆவியானவர்களுடைய வழி நடத்துதலில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் என்று வசனம் நம்மளுக்கு சொல்கிறது. கலாத்தியர் 3:26 வசனத்தை வாசிப்போமானால், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரளாயிருக்கிறீர்கள். இப்போ மூன்றாவது, விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகிட்டீங்க. முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் ஆவின் அபிஷேகம் பெற்றவளாக இருக்கணும், அவரை விசுவாசிக்கணும். நான்காவதாக, லூக்கா 6:35 வாசிக்கலாம், மத்தேயு 5:44 வசனத்தை நம்ம வாசிப்போமானால், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை அல்ல. இந்த இடத்துல நம்ம வாசிப்போமானால் 44:10 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஹலேலூயா. நீ நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் நீ விசேஷமாக செய்கிறது ஒன்றுமில்லை. நீ உன் சகோதரரே நீ நேசிப்பாயானால் நீ விசேஷமாக செய்கிறது இல்லை. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக அப்படிப்பட்ட குணம் என் இயேசுவுக்கு இருந்ததுனால அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் இருக்கணும். ஹலேலூயா. நான்காவதாக, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நீ இருப்பீரானால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஐந்தாவதாக, வெளிப்படுத்தல்
21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவன் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான். ஹலேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெற்றவர்களாக. எந்த இடத்துலையும் நீ தோல்வி உற்ற பிள்ளையாக இருந்தால் நீ யார் கிடையாது? கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீரானால் பிரியமான தேவஜனமே, எல்லா காரியத்திலும் உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஹலேலூயா. ஏன்னா என் தேவன் உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், நரகத்தை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயித்தவர் என் தகப்பன் இருக்கிறதுனால அவருடைய வாரிசாகிய நீங்களும் நானும் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக தான் இருப்போம். ஹலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், நம்ம மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், நம்ம பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். இந்த நாளில் கூட ஒரு 5 காரியங்கள் பார்த்தோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், கர்த்தருக்குள்ள ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீர்களானால் நம்மளை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்வாங்க? இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஹலேலூயா, ஹலேலூயா. மற்றவர்கள் நமக்கு நற்சாட்சி பகிரும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருப்பார். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்குது? ஹலேலூயா. என்னை பார்த்து நான் அல்ல, மற்றவர்கள் சொல்லணும், இவங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், இவங்க இயேசப்பாவுடைய பிள்ளைகள், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மை பார்த்து சொல்லணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாளில் நம்ம கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக எலியாவின் தேவன் என் தேவன், தானியேலின் தேவன் என் தேவன், தாவீதின் தேவன் என் தேவன், அவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்து வல்லமையான கிரியைகளை செய்து இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் இவர்களுக்கு சாட்சி சொல்லும்படியாக வைத்த அதே தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹலேலூயா. அப்போது இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோதான் சம்பாரித்து வைத்திருந்தாலும், எவ்வளோதான் ஆஸ்திகளையும் படிப்புகளையும் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அது நிரந்தரம் இல்லாத ஒரே காரியம் இல்லையா? இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் கூப்பிடும் நாளில் அவரை நோக்கி பார்க்கும்பொழுது, அவரை நோக்கி அவரோடைய சமூகத்திற்கு நம்ம ஓடி போகும்பொழுது ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் அப்பா பிதாவே பிள்ளை அப்படின்ற உறவு மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். ஹலேலூயா. ஸோ இந்த நாளில் கூட அந்த ஒரு உறவு இருந்தால் போதும்ப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ இல்லாமைகள், எத்தனையோ தரித்திரங்கள், ஆனால் அதெல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்கலப்பா. அப்பா, நான் உன்னுடைய பிள்ளையாய் மாத்திரம் இருந்தால் போதும் ராஜா. அப்பா, எல்லாம் என்னுடைய தேவைகளை நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கப்பா. என் தகப்பனுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கு தானே. அப்போ இந்த நல்ல கருத்தாய் ஜெபிப்போம் தேவ பிள்ளைகளே. அந்த தகப்பனுக்கும் இந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல அன்பு இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல விசுவாசம் இருந்துச்சுன்னா, நான் என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுப்பார் இல்லையா? ஸோ முதல்ல இந்த உலக பிரயாணமான ஆசீர்வாதங்களை தேடுவதற்கு முன்பாக, பிரியமான தேவ ஜனமே, முதல்ல நான் உனக்கு அப்பாவா, நீ எனக்கு பிள்ளையா இரு அப்படின்னு தேவன் நம்மளுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கார். ஹலேலூயா. அப்போ இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக இருக்கிற இடத்துல கண்களை மூடி, வேறு என்ன காரியமோ எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் எனக்கு அப்பா, நான் உனக்கு பிள்ளை. இந்த உறவு ஒருவேளை ஆரம்பமாகி அது ஒருவேளை தூரமாக போயிருந்தால் கூட, இன்றைக்கி அது ஒருவேளை லெட் இட் ரினியூ டுடே, அது நாங்கள் இன்றைக்கி புதுப்பித்து கொள்ள ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வாங்கன்னு சொல்வோமா? விசுவாசமாக கேளுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்கள அன்பி நல்ல தகப்பனே. அப்பா, ஒருவேளை இவ்வளோ நாள் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வன் கடவுள் என்றும், அவர் இஸ்ரவேலின் தேவன் என்றும் ஒருவேளை அன்பிலிருந்து நாங்கள் விலக்கி இருப்போமானா, இந்த நாளில் கூட மீண்டுமா எங்களை உன் பக்கமாக இழுத்து கொண்டதற்காக நன்றி ராஜா. அப்பா, ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவரே, இந்த நாளில் அவர்களையெல்லாம் அப்படியே பிள்ளைகளாக நீங்கள் சேர்த்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவங்களுக்கு தாங்க ராஜா. அப்பா, தகப்பனை எல்லா காரியத்திலையும் அப்பா உண்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. தகப்பனை, இந்த நாளில் கூட தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக அப்பா, அத்தகையான ஒரு குணாதிசயத்தை தீவ நீர் பெற்றிருக்கிறதுனால உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே, எங்களை சபிக்கிறவர்களையும் எங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் அப்படிப்பட்ட குணத்தை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயித்ததை போல நாங்களும் எல்லாத்தையும் ஜெயிக்க என் தேவன் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபையும் வரங்களையும் நீ தரப்போறதற்காகவும் நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் காரியத்தும் இயேசுவின் இனி நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹலேலூயா. சோர்ந்து போகாதீங்க பிரியமான தேவஜனமே. தாவீதின் தேவன் என் தேவன், தானியேலின் தேவன் என் தேவன், ஹலேலூயா, தாவீதின் தேவன் என் தேவன், எலியாவின் தேவன் என் தேவன் என்று நம்ம எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறோம். அந்த தேவன் தான் என் தேவன், அந்த தேவன் தான் என் தகப்பன். ஹலேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்குள்ள. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்த்து இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை பார்த்து சொல்லும்படியாக கர்த்தர் நம்மளுடைய தலைகளை உயர்த்துவார்.
சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென். இந்த நாளிலையும் உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய சாட்சிகள் யாவற்றையும் இந்த மொபைல் நம்பரில் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக எங்களுடைய ஊழியக்காரர்கள் கருத்தாய் பாரமாய் ஜெபிக்க அவளாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கூட எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6:30 துதி ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் தோறும் காலை 11:00 ஆராதனையில் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். காட் பிளெஸ் யூ ஆல்.